ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குக்கிங் டைம் சேனல் இன்றைக்கி நாம் எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக உருளைக்கிழங்கு அப்படியே பச்சையை அரைச்சி தயிர் வெங்காயம் பச்சை மிளகா இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்களை சேர்த்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு போண்டா செய்ய போகிறங்க இந்த போண்டாவை ஈவினிங் டைமில் சுடை சுடை செஞ்சு வச்சு சைடில் தேங்காய் சட்னியோ அல்லது ஒரு கார சட்னியோ தொட்டு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போண்டாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி செய்யலாம்னு வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி நம்ம கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க ஒரு நூற்றம்பது கிராம் அளவில் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதே போல் நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த பிறகு அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க அதுக்கப்புறமா ஒரு நூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கூடவே ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு மைதா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு பெருங்காயப்பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசு பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கையளவு மல்லித்தலை நல்லா பொடுசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க மூணே மூணு பச்சை மிளகாய் பொடிசு பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில்லை நல்லா பொருசு பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துண்டு ஃபைனலாக எதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்து விடலாங்க நாம் சேர்த்த வெங்காயம் அந்த மிளகாப்பொடி உப்பு எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி இதே போல் நல்லா கலந்து விட்ட பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடலாங்க ஃபைனலாக நாம் இதை மிக்ஸ் பண்ணி முடிக்கும்போது பார்த்தீங்களா அந்த மாவை நாம் எடுத்து கையால் இப்படி விடும்போது இந்த அளவுக்கு கெட்டியான கண்டிஷனில் இருக்கணுங்க அளவுக்கு நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு ஒரு கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு சோடா மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது ரெண்டையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடலாங்க நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க இப்போ நாம் இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாங்க அந்த பாத்திரத்தில் நாம் போடக்கூடிய போண்டா நல்ல மூழ்கி வர அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணலாங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சான்னு பார்க்கணுன்னா நம்ம வீட்டில் சிக்கு கம்பின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த சிக்கு கம்பியில் கொஞ்சம் மாவை தொட்டு அந்த எண்ணெயில் விட்டு பார்க்கலாங்க பார்த்தீங்களா நல்ல நுர பொங்கி வருது வருங்க அப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க இந்த கண்டிஷனில் நாம் அடுப்பை இப்போ மீடியமான ஃபிலிமில் வச்சுட்டு நாம் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை ஒரு முறை நல்லா கலந்து விட்ட பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கையில் கொஞ்சமாக எடுத்து இதே போல் அந்த எண்ணெயில் போட ஆரம்பிக்கலாங்க போல் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாலஞ்சு பீஸ் போட்ட பிறகு அதை அப்படியே மெல்ல மெல்ல பெரட்டி விட ஆரம்பிக்கலாங்க இதே போல் நல்லா பெரட்டி விட்டு எல்லா பகுதியும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே நாம் போட்ட போண்டாவில் அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய நுரையெல்லாம் அடங்கி நாம் அந்த போண்டாவை தூக்கி பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க இதை தாங்க சரியான பக்குவம் இந்த சமயத்தில் நாம் அந்த போண்டா எல்லாத்தையும் எடுத்துடலாங்க மேலும் இதே போல் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய மிச்ச மாவுகளையும் போட்டு எடுத்துக்கலாங்க வா உண்மையிலே பார்க்கவே சூப்பராக இருக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் போல ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்